வணக்கம் இன்றைக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படும் வாய்வுத் தொல்லையை குணமாக்கும் எளிய இயற்கை மருத்துவத்தைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன் நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க இது இதுபோன்ற உடல் ஆரோக்கியம் தொடர்பான புதிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்கள் உடலில் வாய்வு தொல்லை என்பது பலவித காரணங்களால் உருவாகிறது அதிக மன அழுத்தம் உடற்பயிற்சியின்மை ஆரோக்கியமற்ற உணவு பழக்கவழக்கங்கள் காரம் புளிப்பு சுவை உள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக் என பலவித காரணங்களால் உடலில் வாய்வு தொல்லை அதிகரிக்கிறது இப்போது நமது வீட்டில் உள்ள பொருட்களைக் கொண்டே எப்படி இயற்கையான முறையில் வாயு தொல்லை பிரச்சனையை குணப்படுத்துவது என்று இனி பார்க்கலாம் வாய்வு தொல்லையை குணமாக்குவதற்கு சுக்கு மிளகு ஓமம் சீரகம் மஞ்சள் இந்த ஐந்து பொருட்களையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு இதில் மஞ்சளைத் தவிர மற்ற நான்கு பொருட்களையும் லேசாக சூடு செய்து ஆற வைத்து அதனுடன் மஞ்சளையும் சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இரண்டு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் ஆற வைத்து பனங்கற்கண்டு நாட்டுச் சர்க்கரை அல்லது தேன் இவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து கலந்து தினமும் காலை மற்றும் இரவு வேளையில் உணவு உட்கொண்ட பிறகு அருந்தி வரும்பொழுது பொழுது தொல்லை படிப்படியாக குறைந்து குணமாகும் குறிப்பாக மஞ்சள் தூளை கடைகளில் வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அதற்குப் பதிலாக நாட்டு மருந்து கடைகளில் மஞ்சள் கட்டையை வாங்கி நன்கு வெயிலில் காய வைத்து பொடி செய்து கொண்டு அதிலிருந்து பயன்படுத்த வேண்டும் மேற்கூறிய மருத்துவத்தை கடைபிடிக்கும் பொழுது உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் வெளியேறி ரத்தம் சுத்தியடையும் மேலும் உடலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி